வந்ததற்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வருத்தத்தின் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை இந்த நாடு ஒரு கொடுமையான சூழலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டு காலம் இந்த நாட்டில் மாமனும் மச்சானுமாக அண்ணன் தம்பிகளாக சித்தப்பா பெரியப்பாக்கள் என்று உறவு முறை போட்ட இந்த சமூகம் இன்றைக்கு இந்த நாட்டிற்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்று கைவர் போலன் வரவாய் வழியாக ஓடி வந்த ஒரு ஆரிய கும்பல் இந்த தொப்புள் கொடி சொந்தங்களை பிரித்தாளுகிற சூழ்ச்சியின் மையப்பகுதிதான் இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம். இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 டிசம்பர் 9 தேதி இயற்றப்படுகிறது. இந்த சட்டம் இன்றைக்கு தான் இயற்றப்பட்டதா? இல்லை நண்பர்களே, இந்திய குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் பில் 1955 இயற்றப்பட்டது. இந்த சட்டம் 6 முறை திருத்தப்பட்டிருக்கிறது. It has been amended 6 times. 1986, 1992, 2003, 2005, 2015, இன்றைக்கு 6 முறையாக 2019 டிசம்பர் 9 தேதி திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் என்ன சொல்கிறது? பாகிஸ்தானில் இருந்து, ஆப்கானிஸ்தானில் இருந்து, பர்மாவில் இருந்து, இன்னும் 6 நாடுகளில் இருந்து இந்து வரலாம், கிறிஸ்தவர் வரலாம், சீக்கியர் வரலாம், பௌத்தர் வரலாம், சமணன் வரலாம், பர்சி வரலாம், ஆனால் வரக்கூடாத ஒரு மதம் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இந்த சட்ட திருத்தத்திற்கு பிறகு இந்தியாவில் வர முடியாது. எடப்பாடியோ, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமோ அவர்கள் சொல்லுகிறார்கள், வெளிநாட்டிலிருந்து வருகிற முஸ்லீம்களுக்கு தானே பிரச்சனை, இந்த கட்சிகளெல்லாம் அவரை வரைமாற்றம் செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். பார்க்கிற பார்வையாளருக்கு அப்படித்தான் தெரியும். போயஸ் தோட்டத்தில் மனித மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணி இருக்கிற ரசினி எல்லாம் சொல்லுகிறார். மாணவர்களான எஸ் வி சேகர், அகில இந்திய மாணவமான குருமூர்த்தி போன்றவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், இது வெளிநாட்டில் இந்தியாவில் ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும், ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டமோ சட்ட திருத்தமோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடாது. இந்தியாவின் ஜனாதிபதி உயர்ந்தவரா, பிரதமர் உயர்ந்தவரா, அல்லது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கவர்னர்கள் உயர்ந்தவரா, அல்லது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் உயர்ந்தவரா என்றால் இவர்கள் யாரும் உயர்ந்தவர் இல்லை. உச்ச நீதிமன்றம் உயர்ந்தவரா? அதுவும் கிடையாது. இந்த நாட்டில் உயர்ந்தது எது? டாக்டர் பாபா சாஹேப் அவர்கள் கண்டெடுத்து நமக்கு கொடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இந்தியாவில் உயர்ந்தது. அதன் அடிப்படையிலேதான் இந்தியாவில் எல்லாம் நடைபெற வேண்டும். அந்த சட்டம் தான் சொல்லுகிறது, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் போகலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த உணவை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், மற்றவரை தொல்லை கொடுக்காமல் நீங்கள் எது வேண்டுமானாலும் இந்தியாவில் செய்யலாம். இந்த அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை சொல்லுகிறது, பிரியாமல் சொல்லுகிறது, We the people of India. நான் இந்தியாவின் மக்கள், வி சாலவழி விசாரணையின்றி நாம் நமக்கே கொடுத்துக் கொண்டது 3 அம்சங்களின் அடிப்படையில். 1 சமத்துவம், 2 சகோதரத்துவம், 3 மதச்சார்பின்மை என்கிற இந்தியாவுடைய இதயம். நீங்கள் அமெரிக்காவுக்கு போங்க, அங்கே கூட ஒரு சட்டம் கொண்டு வந்தால் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அது அமெரிக்க நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம், அது கிறிஸ்தவர்களின் நாடு என்று சொல்லுகிறது. நீங்கள் அரபு நாட்டிற்கு போங்க, அது இஸ்லாம் நாடு, அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. நேபாளத்திற்கு போங்கள், அது இந்துக்களின் நாடு, அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. இலங்கைக்கு போய் பாருங்கள், அந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது அது பௌத்தர்களின் நாடு. இந்தியாவிற்கு வாழ்க்கை, இந்தியா இந்துக்களின் நாடா? பதில் சொல்லுங்க. இந்தியா இந்துக்களின் நாடா? இந்தியா இஸ்லாமியர்களின் நாடா? இந்தியா கிறிஸ்தவர்களின் நாடா? பௌத்த சமண பர்சிகளின் நாடா? இல்லை. இந்த நாட்டிற்கு எந்த மதமும் அடையாளம் கிடையாது. இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமையும் கடமையும். இப்போது நான் உலகத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, சட்டத்தின்பால், நீதியின்பால் எந்த மதத்தையும் வேறுபடுத்தி பார்க்க கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற போது, இப்படி ஒரு சட்ட திருத்தம் ஒரு குறிப்பிட்ட
சட்ட மதமான இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவிற்குள் வரக்கூடாது என்று சட்டம் இயற்றினான். அந்த சட்டம் செல்லுமா செல்லாமா? நாடுமுட்டிகளுக்கும் நம்முடைய நாற்காலிகளுக்கு அடியிலே போன முட்டாள் முதலமைச்சர்களுக்கும் இப்படி ஒரு சட்டம் இயற்ற முடியுமா? அவர்களுக்கு புரிதல் அல்ல. இங்கே உட்கார்ந்திருக்கிறோமே, பங்கு தந்தைகள் இந்த வேலையாக இருக்கிறார்கள். நான் வாழ்த்துகிறேன். இங்கேதான் எங்கள் உறவு முறை. பிரசன்னா ஒரு இந்து, இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் இஸ்லாமியர். வேலையை பங்கு போடுகிறவர்கள் எங்கள் பங்கு தந்தைகள். நாங்கள் இங்கே சகோதரர்கள். எங்கள் சகோதரர்கள் வெளிமாநிலத்திலே இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் சட்ட ரீதியாக இல்லாமல் இல்லீகல் மைக்ரேன்ஸ் என்று சொல்லக்கூடிய வரம்பு மீறிய குடியுரிமைகளை வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் அசாமில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை என்று சொல்லி அசாம் இளைஞர்கள் மாணவர் படை ஒரு போராட்டத்தை கையெழுத்திட்டு அந்த மாணவ அமைப்போடு மத்திய அரசாங்கம் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் அசாம் அக்கம். அந்த அசாம் அக்காடிலே அங்கே இருக்கக்கூடிய பூர்வாங்கத்தை நிரூபிக்க சொல்லி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. அந்த வழக்கை தொடர்ந்தது ஒரு சங்கி. தீர்ப்பை கொடுத்தது யாருக்கு உங்களுக்கே தெரியும். உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஆனால் அது அசாமுக்கு தான் பொருந்துமே தவிர இந்தியா முழுவதற்கும் கொண்டு வா என்று உச்ச நீதிமன்றம் சொல்லவில்லை. சி அண்ட் டி தான் ரெண்டே ஆப்ஷன். சி நா கன்ஃபார்ம் சிட்டிசன், டி நா டவுட்ஃபுல் சிட்டிசன். டவுட்ஃபுல் சிட்டிசன்னா குடியுரிமை அற்றவராக நீங்கள் கருதப்படுவீர்கள். அந்த அடிப்படையில ஒரு ஆணையம் 30 நாளைக்குள்ளார உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பும். அந்த நோட்டீஸின் அடிப்படையில நீங்க 12 வருஷம், 7 வருஷம், 5 வருஷம் இதுக்குள்ளார உங்களுடைய குடியுரிமைக்கான ஆவணத்தை காட்டிட்டீங்கன்னா நீங்க இந்தியாவில் தங்கலாம். அப்படி நீங்க நிரூபிக்கிற வரை நீங்க குடியுரிமை அற்றவராக கருதி ஒரு டீடென்ஷன் கேம்ப்ல கொண்டு போய் அடைச்சிருவான். அதற்கு பிறகு நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நீங்கள் சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் உங்களை நாடு நடத்துவார்கள். இதுதான் என்பியா. இப்ப சொல்லுங்க, குடியுரிமை திருத்த சட்டத்தின் அடிப்படையில் முஸ்லீம் உள்ளே வரக்கூடாது. அவன் டீடென்ஷன். அப்படி வந்திருந்தால் வந்திருக்கிறவர்களை 19 லட்சம் பேரை அசாம் அடைச்சு வச்சிருக்காங்க. இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய தோல்வி. தேன்கூட்டில கைய வைக்க போய் அங்க 19 லட்சத்துக்கு மேல முஸ்லீம் இருப்பான் பார்த்தா 12 லட்சம், அந்த 19 லட்சத்துல 12 லட்சம் இந்துக்கள் அந்த கொட்டடியில இருக்கிறார்கள். அதெல்லாம் தொடக்கம் தான். இன்னும் 1 வருஷத்துல இந்த அதிமுக பாஜக நாமரை ரெட்டலை கூட்டணி போட்டுட்டு வரும். எங்க அம்மாமார்கள் ஆர்எஸ்எஸ் மன்றத்துல கக்கூஸ்களை வழக்கம் வந்தாலே எடுத்து அடிச்சு வரைக்கு இந்துக்கள் என்று இந்த நாட்டை புலவுபடுத்தி ரயில்களில் கொள்ளை கொள்ளையாக கொலை செய்து அனுப்பி இந்த நாட்டில் மரதுவேஷத்தை கிளப்பி மரதுவேஷத்தின் அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கிற இந்திய உழவாளர்களை கொன்று குவித்து அந்த அடிப்படையில் இந்த நாடு 2 பிரிகிறது. இந்த நாடு பிரிகிறது. அப்போது இந்த நாட்டிற்கு ஒரு கட்சி தலைமையேற்றிருந்தது. அதற்கு பெயர் தான் முஸ்லீம் லீக். அந்த முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா இந்த நாடு பிரிவடைகிற போது பாகிஸ்தானை பிரித்துக் கொண்டு போகிறான். பாகிஸ்தானை பிரித்துக் கொண்டு போகிற போது சொத்து பிரிக்கப்படுகிறது, எல்லாம் பிரிக்கப்படுகிறது. அப்போது இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு தலைமை இருக்கிறார் கண்ணியத்துக்குரிய காயிதே முல்லத்தவர்கள். அந்த கண்ணியத்துக்குரிய காயிதே முல்லத்தவர்கள் சொன்னார், ஜின்னா எங்கள் இனத்தை சார்ந்தவர் தான், எங்கள் மதத்தை சார்ந்தவர் தான், எங்கள் மதத்தின் வழிபாடுடையவர் தான். ஆனால் எங்கள் மதத்தை விட, எங்கள் மார்க்கத்தை விட, எங்கள் பெற்றெடுத்த தாய் எங்களுக்கு மேலானவர். இந்தியாவும் இந்திய மண்ணும் எங்களை பெற்றெடுத்த தாய்க்கு சமம். இந்த மண்ணுக்கு துரோகம் செய்த யாரையும் நாங்கள் எதிரியாக பார்ப்போம். ஜின்னா எங்கள் எதிரி என்று பிரகடனப்படுத்தினார் கண்ணியத்துக்குரிய காய்கள். போது ஒரு 17 லட்சம் ரூபாய் பணம் ஜின்னாக்கிட்ட இருந்து இந்த அமைப்புக்கு வரணும். இன்னைக்கு இருக்கிற சங்கி மாமாக்கள் போல அன்றைக்கும் ராஜகோபாலாச்சாரியா இருக்கிற ஒரு மாமா இருந்தார். அவர் ஜின்னாட்ட போய் கேட்டார், சொல்லுமாருக்கடா அவன் அப்ப அமைப்பு குறிச்சுட்டு போயிட்டா, நாட்டையும் குறிச்சுட்டு போயிட்டா, அந்த அமைப்புல இருந்து உங்களுக்கு 17 லட்சம் ரூபாய் பணம் வரணுமாமே, நீங்க சொன்ன இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவா கேட்க நம்ம சாயின்னு சொன்னாரு, மூடிட்டு போங்க.
முடிட்டு போங்க. என் நாட்டை வெறுத்து, என் மண்ணை வெறுத்து, என் நாட்டை பிளவுபடுத்தி எதிரி நாடு கண்ட எங்கள் மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், 17 லட்சம் அல்ல 17 நயா பைசா இருந்தாலும் இந்த இந்திய மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாகிஸ்தானை புறக்கணித்த இந்தியாவின் பூர்வ குடிகள் இந்த இஸ்லாம் பெருங்குடிகள் என்று சொல்லுங்கள். இந்த தேசிய குடியை இந்தியாவிற்கு வடிவமைத்து கொடுத்தது இந்தியாவிற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறானே. எங்கள் இஸ்லாமிய குடியில் பிறந்த என் தாய்மார்களை ஒருத்தியான பகுதியின் தியாகிதான் இந்த தேசிய குடியை இந்தியாவிற்கு தொப்பி வைத்து தாடி வைத்த தீவிரவாதிகள் இந்தியாவை வானத்தின் தாயாக